அன்னைக்கு சரியா 1985 ஆண்டு மே மாதம் 15 தேதி இலங்கையில நெடுந்தீவு அப்படின்ற இடத்துல இருந்து காலையில 7:15 மணிக்கு 60 மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு ஒரு படகு தன்னோட பயணத்தை ஆரம்பிக்குது. அதுவும் நயனாதீவனுடைய குறிகட்டுவான் துறைமுகத்தை நோக்கி. யூஸ்வலாகவே இந்த படகு காலையில 7:15 மணிக்கு வழிகிட்டுச்சு அப்படின்னு சொன்னால் கரெக்டாக 1 hour, அதாவது 8:15 மணிக்கு அது சேர வேண்டிய இடமான குறிகட்டுவானுக்கு போய் சேர்ந்துடும். ஆனால் 15 அன்னைக்கு மட்டும் இந்த படகு 8:15 ஆகி 9 தாண்டி 10 ஆகுது, ஆனால் இன்னமுமே குறிப்பிட்ட இடத்துக்கு போய் சேரலை. இந்த படகுல வந்தவங்களுக்கு தொழில் பண்ணுறதுக்காக அந்த பகுதியில் ஒரு பெண் கடையும் நடத்திட்டு வராங்க. இந்த படகோட வருகைக்காக அந்த பெண் ரொம்ப நேரமாகவே காத்துட்டு இருக்கிறாங்க, ஆனால் இன்னமுமே அந்த படகு அங்கே வருகை தரல. இதனால் கடலடியில் போய் பார்க்குறாங்க, கண்ணு கட்டுற தூரத்தில் இந்த படகோட மேற்பக்கம் மட்டும் தெரியுது. அதே நேரத்தில் இந்த படகுக்கு மேலே ஒரு வெள்ளை நிற கொடி அசைஞ்சிட்டு இருக்கதையும் அவங்க பார்க்குறாங்க. வளமையாகவே ஏதாவது ஆபத்து வேலைகள்லையோ அல்லது அவங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால தான் இந்த மாதிரியான வெள்ளை நிற கொடியை பறக்க விடுவாங்க. யூஸ்வலாக பார்த்து பழகின இந்த படகோட வருகை அன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாகவே இருந்திருக்கு. இதனால் அந்த படகுல ஏதோ இயந்திர கோளாறு வந்திருக்கும் போல அப்படின்னு நினச்சி அங்கே இருக்கிற சங்கத்திலைஞர்களை கூப்பிட்டு இந்த படகை கொஞ்சம் கட்டி வாங்க, இதுக்கு தேவையான ஃபியூவல் வேணும்னா நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அங்கே இருக்கிற சங்கத்திலைஞர்களும் இந்த பெண் சொன்னதை கேட்டுட்டு கடலை நோக்கி புறப்படுறதுக்காக படகை எடுக்க ஆயத்தமாகறாங்க. அந்த நேரத்தில் காத்தும் இந்த குறுகட்டுவானை நோக்கி அடிச்சு கொண்டிருந்ததால இந்த படகும் குறுகட்டுவான் துறைமுகத்தை நோக்கி நகர்ந்து வருது. படகு கரை ஒதுங்கி ரொம்ப நேரம் ஆகியுமே இந்த படகுல இருந்து யாருமே ரொம்ப நேரமாக கீழே இறங்கி வரல. அங்கே நின்று எல்லாருக்குமே ரொம்ப சந்தேகம் எல்லாம் ஆரம்பிக்குது. உடனடியாக படகுக்கு என்னவாயிருக்கும், உள்ளே இருந்தவங்களுக்கு என்னவாயிருக்கும் அப்படின்னு உள்ளே போய் பார்க்குறாங்க. அங்கே உள்ளே போனவங்க கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு லைஃப்பில் இப்படி ஒரு சம்பவத்தை பார்த்தே இருக்க மாட்டாங்க, இனிமேல் பார்க்க போகிறதும் இல்லை. அந்த அளவுக்கு கொடுமையாக அந்த படகுல வந்த எல்லாருமே கண்ட துண்டமாக தலை கை கால் அப்படின்னு உடம்பு முழுக்க கூடிய ஆயுதங்களால் வெட்டப்பட்டு ரத்த வெள்ளத்தில் மிதந்துட்டும் இருக்கிறாங்க. இதில் 60 பேர் உயிரிழந்துட்டாங்க, இதில் 60 பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. எப்போவுமே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் போயிட்டு வர இந்த படகுக்கு அன்னைக்கு மட்டும் இவ்வளவு பாரதூரமான சம்பவம் நடக்கிறதுக்கு என்ன ரீசன், இந்த கொலை எல்லாத்தையுமே பண்ணது யாரு, இந்த கொலைக்கு பின்னால் இருக்கிற மோட்டிவ் தான் என்ன? நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தனு ரிப்போர்ட்ஸ், நான் உங்கள் தனு. போறதுக்கு முன்னாடி நாங்கள் இலங்கையை பற்றின சில விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளணும். இலங்கை அப்படின்றது 65,510 சதுர கிலோமீட்டர் கொண்ட ஒரு குட்டி தீவு தான். ஆனால் இந்த குட்டி தீவுக்கே சொந்தமாக இலங்கையை சுற்றி கிட்டத்தட்ட 30 மேற்பட்ட தீவுகள் இருக்குது. இதில் அதிகமான தீவு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா அது யாழ்ப்பாணத்தை சுற்றி தான் காணப்படுது. இதில் ஒரு தீவு தான் நெடுந்தீவு. இந்த தீவோட மொத்த பரப்பளவே 41 சதுர கிலோமீட்டர் தான். இங்கே வாழ்கிற மக்களோட எண்ணிக்கை மட்டும் 4,200. இந்த 4,200 பேருமே தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணத்துக்கு தான் வந்து போகணும். ஆனால் இங்கே தான் ஒரு சிக்கல் இருக்குது. இந்த நெடுந்தீவு அப்படின்றது தீவு என்றதால இந்த நெடுந்தீவுக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையில கடல் பகுதி மட்டும்தான் காணப்படுது. ஸோ இவங்க நினைச்ச நேரத்தில் நினைச்ச மாதிரி கார்லையோ பஸ்லையெல்லாம் வந்து போயிட முடியாது. கடல் வழியாக சிறிய படகுகளை பயன்படுத்தி தான் யாழ்ப்பாணத்துக்கு வந்து போக முடியும். இந்த மாதிரி நெடுந்தீவு மக்களுடைய போக்குவரத்துக்காக அப்போதைய வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் இருந்த குமுதினி அப்படின்ற படகு 1960களில் இலங்கை அரசால நெடுந்தீவுக்கும் குறுகட்டுவானுக்கும் இடையில சேவையில ஈடுபடுத்தப்படுது. கிட்டத்தட்ட 1960 1985 வரையுமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த நெடுந்தீவு மக்களை வெளி உலகத்தினுடைய தொடர்பில் வச்சிருந்தது இந்த குமுதினி படகு தான். அன்னைக்கு சரியாக 1985 ஆண்டு மே மாதம் 15 தேதி நான் இன்றோட சொன்ன எல்லா விஷயமுமே நடந்தது வேறு எங்கேயுமே இல்லை, இந்த குமுதினி படகுல தான். கரையொதுங்கின குமுதினி படகுலேருந்து ரொம்ப நேரமாகியுமே யாருமே கீழே இறங்கி வரல. என்னடா இந்த படகுலேருந்து இவ்வளவு நேரமாகியும் யாருமே வரல அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க உள்ளே போய் பார்க்குறாங்க. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே உள்ளே போனவங்க கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு அந்த படகுல வந்தவங்க எல்லாருமே ரத்த வெள்ளத்தில் மிதந்துட்டு இருக்கிறாங்க. இதில் 60 பேர் இறந்து போயிட்டாங்க, 60 பேர் உயிருக்கு போராடிட்டும் இருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த அந்த பகுதியில் கடை நடத்திட்டு வர பராசக்தி அப்படின்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், கை குழந்தைகள் வயசானவங்க அப்படின்ற எந்த வேறுபாடுமே இல்லாமல் எல்லாரையுமே தலை கை கால் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே கண்ட துண்டமாக வெட்டப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லியும், இதில் ஒரு 6 கை குழந்தை அதனுடைய நெஞ்சு பகுதியில் ஒரு 3 இடத்துல கூறி அழைத்தால குற்றப்பட்டு அதே கூட்டத்தில் உயிரிழந்து கிடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த படகுல உயிருக்கு போராடிட்டு இருக்கிறவங்களை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அங்கே நின்றவங்க எல்லாருமே அவங்களால முடிஞ்ச முதலுதவியை கொடுக்குறாங்க.
இப்போ மாதிரி நினைச்ச நேரத்தில் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு எந்த விதமான எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் சர்வீஸுமே அந்த காலத்தில் இருக்கலை. காயப்பட்டவங்களை ஏற்றிட்டு போகிறதுக்கு ஒரு வாகனம் கூட அங்கே இருந்த யாருக்கிட்டையுமே இருக்கலை. அந்த நேரத்தில் அங்கே இருந்த ஒரு வாகனம் அப்படின்னு சொன்னால் குறிகட்டுவான் பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தினுடைய ரொலி தான். இந்த ரொலியை கூட்டிட்டு வந்து அந்த காயப்பட்ட எல்லாரையுமே இந்த ரொலியில் ஏற்றிட்டு புங்குடுதீவு வைத்தியசாலையை கொண்டு போகிறாங்க. இந்த புங்குடுதீவு வைத்தியசாலையிலிருந்து மேலதிக சிகிச்சைக்காக கொஞ்சம் பேரை யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு மாற்றி அவங்க அங்கே சிகிச்சை பெற்றுட்டும் வந்தாங்க. ஒரு பக்கமாக இந்த காயப்பட்டவங்களுக்கான சிகிச்சை வழங்கப்பட்டு இருக்குது, மறுபுறமாக இறந்தவங்களை அடக்கம் பண்ணுற நிகழ்வும் நடந்துட்டு இருக்குது. இந்த ரெண்டுக்கும் நடுவில் போலீஸ் ராணுவம் அப்படின்னு சொல்லி இந்த கொலை எல்லாத்தையுமே யார் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி விசாரணையும் நடந்துட்டு இருக்குது. ஆனால் இப்போ வரையுமே இந்த கொலை எல்லாத்தையுமே யார் பண்ணினா அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. இந்த கொலை எல்லாத்தையுமே பக்காவாக பிளான் பண்ணி செஞ்ச மாதிரி அங்கே எந்த விதமான எவிடன்ஸுமே யாருக்குமே கிடைக்கல. இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்குமே ஐ விட்னஸ், அதாவது நேரில் பார்த்தவங்க மட்டும்தான் சாட்சியாக இருக்காங்க. அதுவும் இப்படி காயப்பட்டவங்க யாராவது சுயநினைவுக்கு வந்து நடந்த சம்பவத்தை போலீஸ் ராணுவம் அப்படின்னு யார்கிட்டையும் சொன்னா தான் அதுவுமே சாத்தியம். இந்த சம்பவத்தில் 36 பேர் உயிரிழந்தாங்க அப்படின்னு சொல்லியும் மிகுதி பேர் சிகிச்சை பெற்று வந்தாங்க அப்படின்னும் அந்த காலத்தில் பேசப்பட்டுச்சு. இப்படி சிகிச்சை பெற்று வந்தவங்கள போலீஸ் ராணுவம்னு சொல்லி எல்லாருமே தேடிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க சுயநினைவுக்கு வந்தும் கூட போலீஸ் ராணுவம்னு சொல்லி யார்கிட்டையுமே உண்மையே சொல்லலை. பகல் நேரத்தில் வைத்தியசாலை அப்படின்னும் இரவு நேரத்தில் அந்த டைமில் யாழ்ப்பாணத்தில் இருந்த போராட்ட குழுக்களோட உதவியோட தலைமறைவாகவும் சில காலம் வாழ்ந்துட்டும் வந்தாங்க. ஆனால் யாழ்ப்பாணத்து மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த கொலை எல்லாத்தையுமே நயினாதீவு கடற்படை முகாமை சேர்ந்த இராணுவம் தான் செய்திருக்கும் அப்படின்னும், நயினாதீவு கடற்கரையில் சில இராணுவத்தினர் இந்த இரத்தக்கரை படிந்த ஆயுதங்களை கடல் நீரில் கழுவினதையும் அங்கே இருந்த மக்கள் பார்த்துருக்காங்க. ஆனாலுமே போதிய ஆதாரம் ஏதும் இல்லாத காரணத்தால் இந்த குற்றம் எதுவுமே நிரூபிக்கப்படலை. 1990களில் யாழ்ப்பாணத்தில் கடுமையான இராணுவ கடுபிடி நிலவிய காலம். இதனால தான் அந்த படகுல உயிர் தப்பினவங்க கூட நடந்த உண்மைகளை வெளியில் சொன்னா மறுபடியும் தங்களோட உயிருக்கு ஏதும் ஆபத்து வருமோ அப்படின்னு நினைச்சு எதையுமே வெளியில் சொல்லலை. இந்த சம்பவத்தில் காயப்பட்டவங்க இந்தியாவுக்கு போயிட்டு தலைமறைவாக இருந்துட்டு வந்த சம்பவங்களும் இருக்குது. சில காலத்துக்கு பிறகு இந்த சம்பவம் பற்றின பேச்சுக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய வெளிப்பட இந்த படகுல உயிர் தப்பினவங்களும் தங்களோட உண்மைகளை வெளியில் சொல்ல ஆரம்பித்தாங்க. பொதுவாகவே இந்த நெடுந்தீவிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு வர மக்கள் இந்த இராணுவத்தினுடைய கெடுபிடிகளையுமே சந்திச்சு தான் யாழ்ப்பாணத்துக்கு வந்து போவாங்க. இதனால் இவங்களுக்கு சாதாரண மக்களை விட இந்த இராணுவத்தினர இனங்கான்ற தன்மை கொஞ்சம் அதிகமாகவே காணப்பட்டுச்சு. கொலை நடந்த தினமான May 15 அன்னைக்கு இந்த குமுதினி படகுல ஏறினவங்களும் பார்க்கறதுக்கு இராணுவம் மாதிரியும், அதே நேரத்தில் அவங்க பேசின தமிழ் கொச்சை தமிழ், அதாவது அரைகுறை தமிழ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பன்னாட்டு மன்னிப்பவையினர் இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்டோர் மற்றும் சாட்சியங்களின் அடிப்படையில் விரிவான அறிக்கை ஒன்றை இலங்கை அரசுக்கு சமர்ப்பித்து குற்றவாளிகள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு எதிராக முறைப்படி சட்ட நடவடிக்கை எடுக்கும்படி வற்புறுத்தியது. அந்த நேரத்தில் இந்த கொலை எல்லாத்தையுமே பண்ணினது நயினாதீவு கடற்படை தளத்தைச் சேர்ந்த இராணுவம் தான் அப்படின்னு பரவலாக குற்றம் சாட்டப்பட்டு வந்துச்சு. இந்த கொலைகளை நேரில் பார்த்தவங்களை தவிர வேறு எந்த ஆதாரமுமே இன்னைக்கு வரைக்கும் இவங்களுக்கு எதிராக கிடைக்கல. அந்த நேரத்தில் இலங்கையினுடைய தேசிய பாதுகாப்பு அமைச்சராக இருந்த லலித் அத்திலக் முதலி என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த கொலை எல்லாத்தையுமே இராணுவம் தான் பண்ணிச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த விதமான போதியளவு ஆதாரமுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. காலப்போக்கில் இந்த கேஸையும் அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஸ்ரீலங்காவோட கவர்மெண்ட். இந்த சம்பவத்தில் 23 பேர் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பன்னாட்டு மன்னிப்பு அவை சொல்லியிருப்பாங்க. ஆனால் 2006 November 22 LTT அமைப்பினுடைய சமாதான செயலகம் விடுத்த அறிக்கையில் படகுல 72 பேர் இருந்ததாகவும் 36 பேர் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு தெரிவித்ததோடு உயிர் தப்பிய பலரின் வாக்குமூலங்களையும் அந்த அறிக்கையில் வெளியிட்டிருந்தாங்க. வாக்குமூலங்களின்படி நெடுந்தீவுடைய மாவளித்துறையிலிருந்து காலையில் 7:15 பயணத்தை ஆரம்பித்த குமுதினி படகை புறப்பட்டு அரை மணி நேரத்தின் பின்னர், அதாவது நடுக்கடலில் வச்சு கண்ணாடி விலை படகுல வந்த 6 பேர் வழிமறிச்சு குமுதினி படகுல ஏறவும் செஞ்சிருக்காங்க. வந்த எல்லாருமே இராணுவ ஆடை மாதிரியான ஆடை அணிந்ததாகவும் கையில் இரும்பு கத்தி, இரும்பு கோடாளி, துப்பாக்கி அப்படின்னு சொல்லி பலவிதமான ஆயுதங்களையும் வச்சிருந்தாங்க. இந்த குமுதினி படகுடைய அமைப்பை பார்த்தா இது பிரதானமாக 2 அறைகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். இதில் பின்னறை அப்படின்னு சொல்லி ஒரு அறை இருக்கும், அதே நேரத்தில் முன்னறை இயந்திர அறையாக காணப்படும். இந்த படகுல வந்த எல்லாரையுமே இயந்திர அறைக்கு போங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து 6 பேருமே மிரட்டியிருப்பாங்க. அதே நேரத்தில் இந்த 6 பேரில் 4 பேர் இந்த படகினுடைய பின்னறைக்கு போய் அந்த வாசல் பகுதியை ஒரு கேட்டன் துணி போட்டு மறைக்கவும் செஞ்சிருக்காங்க. மிகுதி இருக்கிற 2 பேருமே இந்த படகினுடைய வாசல் பகுதியில் நின்றுட்டு இருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் வயதின் அடிப்படையில், அதாவது இள வயதினர முதல்லையும் வயதானவங்களை இறுதியாகவும் பின்னறைக்கு கூப்பிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் உள்ள என்ன நடக்குது அப்படின்றது இந்த இயந்திர அறையில் இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்காக அவங்களுடைய பெயர், முகவரி, அவங்க என்னத்துக்காக யாழ்ப்பாணம் போறாங்க அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே சத்தமா சொல்லுங்க அப்படின்னு மிரட்டி இருக்கிறாங்க. இயந்திர அறையில் இருந்த மக்கள் பயத்தில் அவங்க சொன்ன மாதிரியே பெயர், முகவரி, என்னத்துக்காக யாழ்ப்பாணம் போகிறோம் போன்ற விவரங்களை சத்தமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் பின்னறைக்கு ஒவ்வொரு ஆக்களாக உள்ளே போயிட்டு இருக்கிறாங்க.
உள்ள போன யாருமே ரொம்ப நேரமாக்கியுமே வெளியில திரும்பி வரல. இதனால உள்ள ஏதோ கொடூரமா நடக்குது அப்படின்றத வெளியில இருக்கிற மக்கள் புரிஞ்சு கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நடுக்கடல் அப்படின்றதால அவங்களால ஏதுமே அங்க பண்ண முடியல. ஒரு வழியா உள்ள போன எல்லாரையுமே வெட்டி கொலை பண்றாங்க அப்படின்றது தெரிய வர, இந்த வெளியில இருந்த சில பேர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா நடுக்கடல்ல குதிச்சிருக்காங்க. அந்த வாசல்ல இருந்த ரெண்டு பேரும் துப்பாக்கியால இப்படி குதிச்சவங்க மேல சுடவும் செஞ்சிருக்காங்க. பின் நாட்கள்ல இப்படி கடல்ல குதிச்சவங்களுடைய உடல்கள் அந்த கடற்கரையில கரை ஒதுங்கவும் செஞ்சிருக்குது. கடல்ல குதிச்சவங்கள தவிர மிச்சமிருந்த எல்லாரையுமே கண்டம் திண்டமா வெட்டி முடிய அந்த ஆறு பேருமே வந்த படகுலேயே மறுபடியும் போகவும் செஞ்சிருக்காங்க. இதுல இறந்த மாதிரி நடிச்சு உயிருக்கு போராடி இருந்தவங்க தான் அந்த படகுல வெள்ளை கொடி காட்டினாங்க அப்படின்னு சொல்லி நேரில் கண்ட சாட்சிகளின் அறிக்கையில கூறப்பட்டிருக்கும். கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு மேல ஆகியுமே இந்த சம்பவத்துல கொல்லப்பட்டவங்க யாருக்குமே உண்மையான நீதி இன்னைக்கு வரைக்குமே கிடைக்கல. சாதாரணமா ஒரு மிருகத்தை கொலை பண்ணா கூட மிருகவதை சட்டத்துல எங்களுக்கான தண்டனை கிடைச்சிடும். ஆனா இலங்கையை பொறுத்த வரையில ஒரு மனித உயிரின மதிப்பு எவ்வளவு அப்படின்றத இந்த ஒரு வீடியோ பார்த்த உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த சேனல் சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் இது மாதிரியான சம்பவங்கள் உலகத்தில் எந்த மூலையிலையும் எந்த இனத்துக்கும் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்டையும் ப்ரே பண்ணி கொள்வோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.